டைப்ல ஏதாச்சும் பெயர் இருந்தால் சொல்லணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் பேராக வந்து குச்சிக்கிழங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கரும்பச்சி அடித்து வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா கலைஞர் ஓரளவுக்கு உடையாமல் எடுத்திருக்கேன். இன்னும் ஒன்று ரெண்டு பீஸ் வந்து உள்ளே எடுத்துருக்கேன். அவரேஜாக ஒரு கிலோ வந்து ஒரு 12 ரூபான்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து 2 லட்சத்து 2,40,000 வரைக்கும் ஒரு வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதங்களில் அறுவடை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு விலை இன்னும் கூடுதலாக கிடைக்கும். விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் விவசாய வழிகாட்டி சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நிறைய விவசாயிகள் நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, இப்போ பரப்பளவு அதிகமான நிலம் இருக்குப்பா, ஆள் பற்றாக்குறை இருக்குது, அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு விவசாயம் பண்ணால் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு விவசாயம் இருந்தால் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி பேசுகிறது தான் இன்றைக்கி வந்திருக்கும். குறைஞ்ச பராமரிப்பில் ஏதாச்சும் பயிர் இருந்தால் சொல்லு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் பேராக வந்து குச்சிக்கிழங்கை பற்றி பார்க்கலாம். குச்சிக்கிழங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீண்டகால பயிர், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 லிருந்து 10 மாதம் பயிர் அது. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நடவு செஞ்சுட்டா போதும். உங்களுக்கு இடையில வந்து இப்போ வேறு பயிர் செஞ்சோம்னா 3 மாதத்துக்கு ஒருக்க உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சி இந்த அந்த எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு குறையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை எல்லாமே பார்த்திங்கன்னா பயிர் ஒரு வளர்ந்து வர்ற வரைக்கும் தான் அந்த கலை மேலாண்மை நம்ம பண்ண போகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பெருசாக களை எடுக்கிற செலவு இல்லை, உரம் மேலாண்மையும் 2 தடவை உரம் கொடுத்தோம்னா போதுமானது. ஸோ வந்து இந்த மாதிரி இதில் வந்து குச்சிக்கிழங்கு வந்து கொஞ்சம் அதிகமான நிலம் இருக்குது உங்களுக்கு, இல்லை ஆள் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி ஏரியாவிலலாம் வந்து குச்சிக்கிழங்கு வந்து உங்களுக்கு சிறந்த பயிராக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிற நிலங்கள்லையும் இந்த குச்சிக்கிழங்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சிக்கிழங்கு ஃபீல்டு வந்து நம்ம முழுமையாக பராமரித்து அறுவடை வரைக்கும் உங்களுக்கு அதோட முழு மகசூல் எப்படி, அதோட பராமரிப்புலாம் எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரியும். பொதுவாக குச்சிக்கிழங்கு பார்த்திங்கன்னா அடி உரம் போடும்போது நம்ம சூப்பர் பாஸ்பேட் போட்டாலே போதும். ஒரு குழிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மூட்டை, ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மூட்டை அளவுக்கு 150 கிலோ சூப்பர் பாஸ்பேட் போட்டாலே போதுமானது. அடுத்து வந்து நடவுன்னு பார்த்திங்கன்னா நல்லா இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2.5 அடி கேப் வச்சுட்டுருக்காங்க. உங்களுக்கு ட்ரிப்பில் போட்டிருக்கனால 3 அடி கேப்பும் 2.5 அடிக்கு ஒரு குச்சி நடும்போது உங்களுக்கு வந்து கிழங்கு வைக்கிறதுக்கு நாளைக்கு உள்ளே போய் களை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா 2.5 அடி கேப் வச்சு நட்டுருக்காங்க. நடும்போது உங்களுக்கு வந்து உள்ளே போய் களை எடுக்கிறதுக்கு, மற்றபடி உரம் போடுறதுக்கு, பின்னாடி வெட்டி கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இடைவெளி நல்லா இருந்துச்சுன்னா தான் காற்றோடம் கிடச்சாதான் உங்களுக்கு கிழங்கு நல்லா வைக்கும். ஸோ வந்து கிழங்கு நடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2.5 அடி கேப் வைங்க. சொட்டு நீர் பாசனம் நட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு நடுறோம், நட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா களக்கொல்லி இருக்குது. களக்கொல்லி அடிச்சிட்டோம்னா ஒரு 25 நாள் 30 நாள் வரைக்கும் எந்த களைகளும் முளைக்காத மாதிரி களக்கொல்லி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அமிக்கஸ்ன்னு சொல்லி யூபிஎல் கம்பெனிலையும், ஃபாஸ்ட் மிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம செஞ்சண்டா கம்பெனிலையும் போட்டிருக்காங்க. ரெண்டில் எது வேணாலும் அடிக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து 100 மில்லி டேங்க்கு போட்டு நீங்கள் நல்லா நினச்சி அடிச்சு விட்டீங்க, தண்ணி பாய்ச்சி ஈரத்தில் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோரப்பில் தவிர மற்ற களைகள்லாம் வந்து ஒரு 25 லிருந்து 30 நாளைக்கு வந்து வராமல் இருக்கும். ஸோ களைக்கொல்லி அடிச்சதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து தேவைப்படாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா களை எடுக்கக்கூடிய செலவுகளும் உங்களுக்கு குறையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25 நாள் ஆகுது, இந்த பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம் வைக்கணும், ஒரு 30 நாள் வந்து உரம் வைப்பாங்க. வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டு, அதோட 100 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டம்பாஸு, அதோட 100 கிலோ வந்து கீர்த்தி, இது எல்லாத்தையும் கலந்து பயிருக்கு வச்சு நல்லா மண்ணெச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செடி அடுத்து ஒரு 30 லிருந்து 40 நாளைக்கு நம்ம எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை. அந்த இதிலே வந்து செடி நல்லா ஆரோக்கியமாக வந்துடும். முதல்ல ஒரு 25 நாள் எதுவும் பாதிப்பு தெரிஞ்சு இலையில வந்து சுருட்ட மாதிரி இருக்குது, இல்லை இலையில எதுவும் ஓட்டம் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு மருந்து லைட்டாக கொடுத்துருங்க. அது வந்து அக்ட்ரான்ற மருந்து ஒரு 5 கிராமும், கூட வந்து நீமாயில் ஒரு 20 லிருந்து 25 மில்லி நீமாயில், கூட வந்து இமீடா ஒரு 10 மில்லி கலந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயிர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் நல்லா கரும்பச்சியாக பயிர் வந்துடும், எந்த விதமான பூச்சி தாக்கல் இல்லாமல் இருக்கும். இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் 52 நாள் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து இன்னும் இதுக்கு வந்து உரம் கொடுக்கக்கூடிய நாள் வந்துருச்சுன்னு ஒரு 5-6 நாளில் உரம் கொடுத்துடலாம். கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16-16 இல்லை 15-15 இதில் ஏதோ ஒன்று, அதோட வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி ரெண்டையும் கலந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2 மூட்டை 16-16 ஒரு மூட்டை கீர்த்தி இந்த ரேஷியோவில் கலந்து கொடுத்தீங்கன்னா போதுமானது. பார்த்திங்கன்னா அடுத்து அங்கே நம்ம ஒரு 60 நாள் கழித்து ஒரு உரம் கொடுத்தா போதும், அந்த உரத்தோடு நம்ம உரம் மேலே முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா காட்டை அடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு களைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ 2வது உரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செடி நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டை அடைச்சிடும், சுத்தமாக களைகள் இருக்காது. ஸோ வந்து களை எடுக்கக்கூடிய செலவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 50 லிருந்து 52 நாள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க முதல் ஒரு களை எடுத்ததோடு அப்படியே இருக்குது, பெருசாக வந்து களைகள் வரல. ஏற்கனவே வந்து களைக்கொல்லி அடிச்சிருக்காங்க, அப்புறம் ஒரு களை எடுத்திருக்காங்க, அதோடு முடிஞ்சு இப்போ வந்து பயிர் இந்த ஸ்டேஜில் இருக்குது. அடுத்ததாக வந்து ஒரு 75 நாள் 80 நாள் ஸ்டேஜில் அந்த பயிர் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பயிர் வந்து 2 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ 2 உரமும் வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து நல்லா ஓரளவுக்கு கரும்பச்சி அடித்து வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்து பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா களைகள் வந்திருக்கு. இந்த களைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் என்ன அருகு மட்டும் இருக்குது, அருகு குறை மட்டும் இருக்குது. ஸோ வந்து நமக்கு களைக்கொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா தர்கா சூப்பர்ன்ற மருந்து இருக்குது பார்த்திங்களா, நம்ம வெங்காயத்துக்குலாம் அடிச்சிருப்போம், தக்காளி காட்டுக்கெலாம் அடிச்சிருப்போம். அந்த மருந்து வந்து டேங்க் ஒரு 35 மில்லி போட்டு இப்போ இந்த மருந்தை மட்டும் அடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த பில் வகைகள் அனைத்தும் காலியாயிடும், குச்சிக்கிழங்கு செடியே பாதிக்காது, உள்ளே இருக்க வேறு ஏதாவது பசிரி போட்டிருந்தாலும் கேட்காது. இந்த காட்டில் பொறுத்தளவு
பூட ஐட்டம் எதுவுமே இல்லை, பில்லுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் பில்லுக்கு மட்டும் நம்ம மருந்து அடித்தோம்னா அந்த பில்லெல்லாம் செத்து போயிடும், செடி வந்து ஒன்றும் பாதிக்காது. ஸோ களை எடுக்கிற வேலை உங்களுக்கு மிச்சம்தான். அப்படி இல்லை, உங்களுக்கு களைகள் வந்துருச்சு, வேறு களைகள் இருக்குன்னா இந்த களை எடுத்திங்கன்னா இந்த களையோட உங்களுக்கு அதுக்கப்புறம் களை எடுக்கிற வேலை வராது. ஸோ இப்போ இந்த பயிர் 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் அடுத்து எப்போ உரம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து இன்னும் 60 நாள் விட்டுருங்க உரம், எந்த உரமும் தேவையில்லை. தண்ணி மட்டும் ஒரு 20 நாள் 15 நாளைக்கு ஒருக்க, நம்ம மண்ணோட வளத்தை பொறுத்து, மண்ணோட ஈரத்தன்மையை பொறுத்து 15 நாளைக்கு ஒருக்கையோ இல்லை 10 நாளைக்கு ஒருக்கையோ, இல்லை அது நம்ம மண்ணை எப்படி காயுதுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக உரம்னு பார்த்தீங்கன்னா 65 நாள் ஆயிடுச்சு, இதுலேருந்து 60 நாள் கழிச்சு வந்து நம்ம உரம் கொடுக்க போகிறோம். என்ன உரம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாஷ் வந்து 100 கிலோ ஒரு ஏக்கருக்கு, அதோட வந்து ஒரு 45 கிலோ பேக் வந்து யூரியா. இதை மட்டும் கலந்து நீங்கள் உள்ளே போய் வைக்க முடிஞ்சுன்னா பயிர் பயிருக்கு வச்சு விட்டுங்க, இல்லைனா தண்ணி இருந்தால் வாய்க்காலில் கரைச்சி விட்டுக்கலாம். இல்லை ட்ரிப்பு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒயிட் பொட்டாஷ் வாங்கி ஒயிட் பொட்டாஷோட யூரியாவை கலந்து நீங்கள் ட்ரிப்பில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னாலே அதோட உரம் மேலாண்மை போதும், அதுக்கப்புறம் நம்ம உரம் வேறு வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த உரங்கள் கொடுத்துட்டாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 மாதத்தில் வந்து இந்த பயிர் வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். இப்போ தண்ணி எப்படி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண் இப்போ செம்மண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 நாளைக்கு ஒரு தண்ணி விடுங்க. கரிசல் மண்ணாக இருந்துச்சுன்னா 20 to 25 நாளைக்கு ஒரு தண்ணி விடுங்க. பயிர் எவ்வளோக்கு எவ்வளோ வாடி வாடி வருதோ அந்த அளவுக்கு தான் கிழங்கு நல்லா வைக்கும், அரக்கழுகாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உரங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து அறுவடையில் வந்து கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கப்புறம் குச்சிக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. ஸோ வந்து நம்ம நேரடியாக அறுவடை ஸ்டேஜில் போய் அந்த ஃபீல்டில் வந்து கிழங்கு எப்படி வந்திருக்குன்றத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம முதல்ல பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பயிர் அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து அறுவடைக்கு தயார்னு சொல்லி வியாபாரி வந்து பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம இந்த கிழங்குல வந்து அறுவடை ஸ்டேஜில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 7.5 மாதம் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செடியில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த பக்க கிளைகளை வந்து இப்படி உடச்சி விடணும். இப்படி இனிங்கி விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிழங்கு வந்து நல்லா வைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து உடச்சி நீங்கள் மாட்டுக்கும் போட்டுக்கலாம். மாடு வச்சுருந்தீங்கன்னா மாட்டுக்கும் போட்டிங்கன்னா மாடு நல்லா சாப்பிடுவது, பால் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி இதுகளை வந்து இனிங்கி விட்டு காற்றை வந்து நல்லா சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா நல்லபடியாக ஈல்டு வரும், கிழங்கு நல்லா வரும். இல்லாட்டி இந்த பக்க சிம்புகளே பூரா இதுகளையும் எடுத்துக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா நல்லா இனிங்கி விட்டிங்கன்னா காற்றோட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிழங்குல நல்லா ஈல்டு வரும். இப்போ வந்து ஒரு செடி நம்ம பிடுங்கி பார்ப்போம், கிழங்கு எப்படி வச்சுருக்குன்றதை பார்க்கலாம். கிழங்கு முடிஞ்ச அளவுக்கு உடையாமல் எடுத்திருக்கேன், இன்னும் 1-2 பீஸ் வந்து உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடைக்க தெரியாமல் எடுத்ததில் கிழங்கு 1-2 உடஞ்சிருக்கு. இந்த 2 கிழங்கு உள்ளே உடஞ்சிருந்த கிழங்கு, இது முழுமையான கிழங்கு. இந்த ஈல்டை வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இதுதான் அந்த ஈல்டு, இந்த கிழங்குலாம் வந்து அதோடு இருந்தது. இப்படி கிழங்கு வச்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 10 to 12 டன் வரைக்கும் ஈல்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு கிலோ வந்து ஒரு 12 ரூபான்னு வச்சால் கூட உங்களுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து 2 to 2.4 லட்சம் வரைக்கும் ஒரு வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து அறுவடை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில், கிட்டத்தட்ட எப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதங்களில் அறுவடை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு விலை இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குச்சிவெளி கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியான ஒரு மகசூல் கொடுக்குற பயிர் தான். உங்களுக்கு பயிர் வந்து பராமரிப்பு செலவும் கம்மி, உரம் மேலாமையும் கம்மி, ஆட்களோட செலவும் கம்மி. அறுவடை பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நமக்கு அறுவடை செலவு இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளே வந்து அவங்களே வியாபாரியே வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அறுவடை செலவும் இல்லை. அதனால் குச்சிவெளி கிழங்கு ஒரு லாபகரமான பயிர், நீங்கள் வந்து எல்லாருமே அதை தைரியமாக பயிர் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் விவசாய வழிகாட்டி யூடியூப் சேனல் சார்பாக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மறக்காமல் விவசாய வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்